ஒரு ஃபுட் கோர்ட்ல கூட உட்காந்து பாட்டு எழுதக்கூடிய ஒரு நபர்னு கூட சொல்லலாம் இவர். ஸ்டார்டிங் இல்ல ஃபர்ஸ்ட் சாங் இல்ல, தேர் ஆர் சோ many lyrics. உங்களோட ஒரு வரிகளா இருக்கட்டும், உங்களோட பாட்டோட அந்த அர்த்தம் வந்து, ஓகே லிரிசிஸ்ட் விவேக் அவர்கள் பாட்டுனா அது நம்ம எடுத்து சொல்லலாம், அந்த மாதிரி உங்களோட பல பாட்டுகள் இருக்கு. ஹவு டு யூ டு திஸ் மேஜிக்? இல்லைங்க, நானே அதர் லிரிசிஸ்ட் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதை பண்ணியிருக்கேன். அப்படி சொல்லும்போது நான் மட்டும் அதை பண்றேன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் அப்படி ரொம்ப கதை ஆழத்துக்கு தேவையான வரிகள் கொடுக்குறாங்க. சில படங்கள் நமக்கு அது அமைஞ்சிடும். டைரக்டர் நமக்கு சொல்ற இன்புட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க சொல்ற பாட்டு என்னோட முதல் பாட்டு, அதுல எனக்கு ஃபுல் கதை சொன்னார் டைரக்டர். ஃபுல் கதையும் சொல்லிட்டு இந்த இடத்துல பாட்டு வருது அப்படின்னாரு. அப்படி சொல்லும் போது இப்ப அந்த அதுல வெண்சிறகேற்றால் என்விரல் கோர்த்தார், கண்களை மறைத்தே கனவு குளிர்த்தாருங்கிற லைன் இருக்கும். ஸோ வெண்சிறகேற்றாள்ங்கிற மாதிரி ஒரு தேவதையா மாறினா என்ன ஒரு கனவு உலகத்துக்குள்ள கூட்டு போனான்னு இருக்கும். அதர் சைட்ல அந்த ட்ரக் வந்து அந்த ட்ரக்கோட அந்த ஒயிட்னஸ், அந்த லூசியான ட்ரக் அவனை கண்ணை மூடி கனவு உலகத்துக்குள்ள இட்டு போச்சுன்றதும் அதுக்குள்ள இருக்கும். அது கதை சொல்ல ஃபுல்லா சொல்லனா அந்த ப்ராப்ளி எழுதியிருக்க முடியாது. ஒரு லாட் ஆஃப் கிரெடிட் கிரியேட்டர்ஸ்க்கும் போகணும், டைரக்டர். பட் நீங்க நிறைய பிஃபோர் யூ ரைட் த சாங் நிறைய விஷயம் கேப்பீங்களா, நிறைய கேள்விகள் கேப்பீங்களா? அது வந்து ப்ராபபிளி அதுல வந்து நான் கொஞ்சம் டார்ச்சரஸாவே கேள்வி கேட்பேன். நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இது என்ன, இது என்ன, பாட்டு யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இருக்கு, எந்த விஷயத்தை அது பிரதிபலிக்கணும், யாரோட வாய்ஸஸ்ல இருக்கும், கேரக்டர் நேம்ஸ் என்ன, அது மாதிரி ரொம்ப டீடைல்ஸ் கேட்பேன். அதுல வேற வேற பாட்டுல வேற வேற மாதிரி அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆகும். இறுதி சுற்றுல வந்து மதி கெட்டு திரியும் மறுபடியும் பேசினார். ரொம்ப நல்லா இருந்தது அந்த வரி, ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. மேம்க்கு எழுதினது 36 வயது நிலையில. பேட்டை பண்ணும்போது தனுஷ் சார் கால் பண்ணி சொன்னாங்க, எனக்கு அந்த மரண மாசோட லிரிக்ஸும் உள்ளாலா லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ரஜினி சார் வந்து நேரில் பார்க்கும்போது பேட்டை லிரிக்ஸை பத்தி ரொம்ப நல்லா பேசினாங்க. அண்ட் விஜய் சாரோட நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, ஆப்வியஸ்லி நிறைய அவங்களுக்கு திரைத்தி பிடிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பாடல்கள் அதுக்குள்ள இந்த ப்ரொஃபஷன் அந்த ப்ரொஃபஷன் எல்லாம் இல்ல.